அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ புதனை வந்து சப்ளாட் அளவில் பலன்கள் பார்த்துட்டோம். இதுதான், இதுவே போதும், இதுவே ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அழுத்தம் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிளானட் எக்ஸ்டென்ஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா, இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி சப்ளாட்டில் ஸ்டாரில் அளவில் வச்சுருக்குதா இந்த புதன் அப்படின்னு பார்க்கலாம். புதன் முன்னாடி பார்த்தோம், 1-7 சப்ளாடாக மட்டும் இருந்துச்சு, அதாவது நான் என்னை சார்ந்த நபர்கள், இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் என்னுடைய எண்ணங்களாக இருக்கும். அது எப்படி செயல்படுது, சாதகமாக அகத்துக்கு சாதகமாக புறத்துக்கு, ஸோ இப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போது கூட்டு விளைவுகளாக ரெண்டே ரெண்டு பாவத்துக்கு தான் புதன் வந்திருக்குது. அந்த ரெண்டு பாவத்தை மட்டுமே இயக்கும், அதாவது அந்த தசாபுதி காலங்களில் லக்னத்தினுடைய சிந்தனைகள் மூலமாக என்ன நடக்கும், 7 பாவத்தின் வழியாக மட்டுமே என்ன நடக்கும் மட்டுமே சப்ளாடலோட பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் புதன் 1-7 சப்ளாடாகவும், 4 அப்படிங்கிற அதிகபட்சமான பணம், வீடு வண்டி வாகனங்கள் அல்லது தொடர்ந்து இருக்கக்கூடிய நோய்கள், இதெல்லாம் 4 பாவம். 6 அப்படிங்கிறது கர்ம திரிகோண பாவத்தில் 6-10 ரெண்டுத்துக்குமே சப்ஸபுளாடாக வந்திருக்கு. 12 பாவங்கிற லக்னத்துக்கு எதிரான, லக்னத்தை கம்ப்ளீட்டாக ஸ்தம்பிக்க வைக்கிற அல்லது செகண்ட் முதலீடு, பொருளாதாரத்தை வந்து 2 முதலீடு பண்ணக்கூடிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய 12 பாவத்துக்கும் வந்திருக்கு. 4 பாவத்துக்கு ஸ்டார் லாடாமல் இருக்கு. அப்போ 4 பாவத்தையும் 40% அளவில் புதன் இயக்குகிறார். அப்போது இதனுடைய தசாபுத்தி காலங்களாக இருக்கட்டும் அல்லது எண்ணங்களையவே அவருக்கு வந்து அந்த பாவத்தை கூடவே இயக்கிட்டே இருப்பார். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும், அதிக அளவுக்கு சொத்துக்களை சேர்க்கணும், அதிக அளவுக்கு பொருளாதாரத்தினுடைய ஈடுபாடு. 6 பாவம், 6-10 போது கண்டிப்பாக நம்ம ஒரு பதவி அந்தஸ்து யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காத தன்மை, ஆளுமை திறன், நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், நிர்வகிக்கும் திறன் இருக்கும். பொதுவாக லக்னத்துக்கு சப்ளாடாக வந்த கிரகம் 6-10 சப்ளாடாக ஸ்டார்லாடாக வரும்போது இயல்பாகவே அவருக்கு அந்த ஆளுமை திறன்லாம் இருக்கும். இப்போ 1-7 அப்படிங்கிறது சமசப்தம் பாவமாக ஒருத்தரோடு இணைந்து வாழ்தல், மற்றவங்களோட ஒருத்தரை நம்ம சேர்த்துக்கிறது ஜோடி அப்படின்னா, அந்த ஜோடியை அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரி, உடைக்கிற மாதிரி அதனுடைய 12 சமசப்தம் பாவத்துக்கும் சப்ளாடாக வந்திருக்கு. கூடவே நம்ம ஏற்கனவே சப்ளாடாலோட அதுக்கு எதிரான பாவங்களை தொடர்பு கொள்றதே நம்ம பார்த்தோம். இங்கே கூடவே இருக்கும்போது இன்னும் அதனுடைய பாவத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் அதிகமாக அதனுடைய சிந்தனைகள் இருக்கும். ஸோ ஒத்துப்போகாத தன்மை, பொருளாதார சிந்தனைகள், நோய் அப்படிங்கிற தாக்கமும், ஏன்னா மூல பாவத்தில் ஒரு பாவம் இருந்து அது தொடர்பு கொண்ட பாவங்கள் அதுவாகவே இருக்கும்போது அது அப்படியே செயல்படும், அது வலிமை அடையும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 4 அதனுடைய இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும்போதோ, 4-4 தொடர்பு கொள்ளும்போது, 6-6 தொடர்பு கொள்ளும்போது, 10-10 தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய தாக்கம் அப்படியே செயல்படும் போது அப்படியே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த பாவத்தினுடைய தன்மைகள் வலிமையடையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜாதகத்தில் புதன் பொதுவாக இரட்டைப்படை பாவங்கள்னாவே புதன் வந்து வியாபாரத்திற்காரகன், வியாபார சிந்தனைகள், இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து பொருளாதார சிந்தனைகள் கூடவே வச்சிட்ருக்குது. அதாவது சமுதாயத்தின் மூலமாகவும், சமுதாயத்தை திங்க் பண்ணும்போது அவங்க கூட பொருளாதாரத்தையும் கூடவே என்ன வரும் திங்க் பண்ணுறதும், ஆளுமை திறனும், இணைந்து செயல்படாத தன்மையும் கூடவே இருக்குது. லக்னத்தை திங்க் பண்ணும்போது லக்னத்துக்கு எதிரான, அதாவது சில விஷயங்கள் நமக்கு அசிங்க அவமானங்கள் அப்படிங்கிறது 12, அதை திங்க் பண்ணவே மாட்டோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது. நம்ம இப்படி பண்ணுறமே இது வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற தன்மைகளே லக்னம் கூடவே 12 பாவம் இருக்கும்போது அது தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி 1 பாவம் 4 பாவத்துக்கு வரும்போது மற்றவங்க மேலே பொறாமப்படுறதோ, இல்லை அதிகபட்சமான பணத்தினுடைய கிரீடினஸோ, இதெல்லாம் கூடவே வச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இது வந்து அகம்சார்ந்த பாவனை தொடர்பு கொண்டால் இதெல்லாம் வீக்கன் ஆகிடும், பிரம்சார்ந்த பாவனை தொடர்பு கொண்டால் இது வலிமையடையும். அப்போ புதன் பொது இயல்பாகவே இரட்டைப்படை பாவங்களாமே ஒரு கால்குலேஷன், பலதரப்பட்ட விஷயங்கள் மூலமாக புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க இரட்டைப்படை பாவங்கள்லாம் 4-5 விஷயத்தை கற்று வச்சுருப்பாங்க. 4-5 தொழில்கள் மூலமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், 4-5 வழியாக பொருளீட்டுற எண்ணங்கள் இருக்கும். அகம்சார்ந்த விஷயங்களாக இருந்தால் 4-5 அறிவை பெற்றிருப்பார்கள், 2-3 துறைகளில் சிறந்த அறிவை பெற்றிருப்பார்கள். உதாரணமாக நம்ம குருநாதர் மாதிரி சின்ன வயசில் அவர் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஆழ்ந்த அறிவு ஞானமும் இருந்துச்சு. இப்போ கூட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ அழகாக இந்த சாஃப்ட்வேர் உருவாக்குதல், அந்த நுணுக்கம், கேல்குலேஷன், கணிதம், அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், அந்த அறிவு தெரிஞ்சவர், ஜோதிடத்திலும் நிறைந்த புலமையுடையவர். அந்த மாதிரி 2-3 விஷயங்களை ஒரு புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க அகம் சார்ந்ததுலேயே அது புறம் சார்ந்ததுலேயே நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து இங்கே புறம் சார்ந்த விஷயங்கள் கூடவே இருக்குது. இது தொடர்பு கொண்ட பாவங்கள் எப்படி இருக்குது, அதுவும் சப் ஸ்டாரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு 3-7-11 கனெக்டிவிட்டி இருந்தால் கொஞ்சம் தாக்கம், எதிர்ப்பு திறன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், அதாவது நோய் தாக்கம் குறைவாகவும் எதிர்ப்பு திறன் கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ புதன் இன்ற நட்சத்திரமாக ஆரம்ப பகுதி நட்சத்திர சம்பவம் சுக்கிரன் முன்னாடி பார்த்தோம், 2-11 சப்ளாடாக மட்டும் பார்த்தோம். இப்போது 7-9 அது சப்ளாடாக இருக்குது. 7 என்ன, 4-8-12 உடைக்கிற பாவம், 9 ஒரு தர்மத்தை காக்கக்கூடிய பாவம். இந்த தர்மத்தை காக்கக்கூடிய பாவம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, 7 பாவம் எந்த அளவுக்கு நமக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே 7 பாவத்துக்கு அதனுடைய 8 பாவம், 7 கணக்கு போட்டிங்கன்னா 2 பாவம் 8 பாவமாக வரும்.
இப்போ ஏழாம் பாவத்தினுடைய தன்மை அங்கே நீர்த்து போயிடும். இப்போ ஒன்பதாம் பாவம் அந்த இறையருள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, கடவுள் அப்படிங்கிற தன்மைகள் ஓரளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு அவர் செய்வாருன்னா, பதினொன்றாம் பாவம் எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் வேலை செய்யுமோ குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அஞ்சு பத்துனா அது வரைக்கும் அந்த ஒன்பதாம் பாவம் இயங்கிட்டு இருக்கும். ஒரு கொஞ்சமாக அவருக்கு அந்த ஒரு தன்மைகள் இருக்கும், ஒரு கடவுள் நம்பிக்கையோ அல்லது ஒரு சின்ன ஒரு தர்ம சிந்தனையோ ரொம்ப மைல்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு செயல்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டோட்டலாக அது போயிடும். ஏன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு ஒம்பதுலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா பன்னிரெண்டாவது பாவம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலாவது பாவமாக வரும். ஏன்னா எந்த ஒரு பாவத்துக்கும் அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது நாலாவது பன்னிரெண்டாவது இந்த பாவங்கள்லாம் கூட இருக்கும்போது அதனுடைய வீரியம் இருக்காது. இது ஆல்ரெடி சப்சபிள் அளவில் தான் இருக்குது. அதனால் ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவத்து கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து பெருசாக அது வீரியமாக அங்கே செயல்பட முடியாது. அப்போ நம்ம ஆல்ரெடி சப்லாட் அளவில் என்ன நட்சத்திர சம்பவமாக பார்த்தோமோ அதே தான் இங்கே ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு தான். அந்த பன்னிரெண்டுங்கிறது ஆரம்ப பகுதியில் இல்லாத மாதிரி பதினொன்று இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல வச்சுப்போம். ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ரெண்டு பதினொன்றாக இருக்குது. நோய் எதிர்ப்பு திறன் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி, பொருளாதார சிந்தனைகள் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆரம்ப பகுதி கொஞ்சமாக ஆரம்பிக்குது, ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஆனால் இந்த நட்சத்திர சம்பவம் எந்த மாதிரி ஆரம்பிக்குதுங்கிறது பொருளாதார சிந்தனைகளோடையும் திருப்தியோடையும் அல்லது நோய் எதிர்ப்பு திறனோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து நடத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் எப்போதுமே சுக்கிரன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நட்சத்திரத்துக்கும் உப நட்சத்திரம் தான் அதை டிசைட் பண்ணக்கூடியது. அப்போது அகம் சார்ந்த பாவங்களை வைத்திருந்தால் அல்லது நட்சத்திரம் காட்டிய பாவத்துக்கு இப்போ எதிரான பாவங்களை வைத்திருந்தால் இந்த ரெண்டாம் பாவமும் அல்லது பன்னிரெண்டாம் பாவமும் இதனுடைய தாக்கம் குறைவாகவும், அகம் சார்ந்த பாவங்கள் அல்லது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நோய் எதிர்ப்பு திறன், ஏன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு, சின்ன வயசில் சின்ன சின்ன ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், சில பேர் நட்சத்திர சமூகம் இரட்டைப்படை பாவங்களாக இருந்து ஆரம்ப பகுதி ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட உபநட்சத்திரம் நல்லா இருந்தால் அது சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரெண்டு பதினொன்றுங்கிறது ஓரளவுக்கு நார்மலாக ஆரம்பிக்குது, ஆரம்ப பகுதிங்கிறது நல்லா தான் இருக்குது. அதை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய கிரகமான புதன் என்ற உபநட்சத்திரமான கேது ஆறாம் பாவத்துக்கு சப்லாடாக இருக்குது. இங்கே ஆறாம் பாவத்துக்கு மட்டும் இல்லாமல் ஐந்தாம் பாவத்துக்கு சப் சப்லாட், எட்டு பன்னிரெண்டுக்கு ஸ்டார்லாட். ஆனால் இங்கே ஐந்தாம் பாவம் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னென்னா எட்டு பன்னிரெண்டுக்கு ஸ்டார்லாடாக இருக்கிறதுனால ஐந்தாம் பாவத்தினுடைய வீரியம் அங்கே இருக்காது. ஸோ அதனால் இங்கே ஆறு அப்படிங்கிறதே ரொம்ப வலிமையான நோய் அல்லது ஆளுமை திறன் இதெல்லாம் இருக்கும். ஆறு கூட எட்டு பன்னிரெண்டும் சேர்ந்து இங்கே கேது வச்சுருக்கு. ஸோ கேது அதுதான் நம்ம குடல் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம லக்னம் எப்படி இருக்குது, ஏழாம் பாவம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்க்கறதால அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டு இது எந்த பாவத்துக்கு சாதகம், நட்சத்திரம் காட்டிய பாவங்களுக்கு இது எந்த பாவத்துக்கு சாதகம் அப்படின்னா ரெண்டுக்கும் பன்னிரெண்டுக்கும் சாதகம். ஆனால் பதினொன்றாம் பாவத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது பாவம் அப்படிங்கிறதுனால பதினொன்றாம் பாவம் கம்ப்ளீட்டாக அங்கே செயல்படாது. அப்போ ரெண்டு பன்னிரெண்டு கூட சேர்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டும் இங்கே செயல்படுது. அதாவது பன்னிரெண்டாம் பாவம் இன்னும் கொஞ்சம் வலிமை அடையுது. இப்போ ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு இங்கே வருது. அப்போ இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிற பாவம் கம்ப்ளீட்டாக நோய் ஸ்தானத்தை காட்டுகிறது. யார் கூடயும் ஒத்துப்போகாத தன்மை, பிடிவாத தன்மை, எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்குது. அதே மாதிரி பொருளாதார எண்ணங்களும் அவருக்கு வந்து ஓங்கி இருக்கிறது. இந்த எட்டு பன்னிரெண்டினுடைய தன்மைகள் வந்து ஆறாம் பாவத்து கூட சேரும்போது இன்னும் வலிமை அடைகிறது. அப்போ ஜாதகர்னுடைய எண்ணங்களிலேயே அவருக்கு வந்து பொருளாதார சிந்தனைகளும் ஆளுமை திறனும் விட்டு கொடுக்காத தன்மையும் சமுதாயம் அப்படிங்கிற தன்னை ஒருத்தரை சேர்த்துக்கணுன்னா அவங்களோட நம்ம எண்ணங்களே அவங்களுக்கு வந்து பொருளாதார சிந்தனைகளும் விட்டு கொடுக்காத தன்மையும் ஒரு எரிச்சலோடைய தான் பார்ப்பார். எதுவும் இல்லாதவங்கள இல்லை பொருளாதாரத்தை கொடுக்காதவங்களுக்கு எதுவும் அவர் சமுதாயத்துக்கு சேர்ந்து கொடுக்க மாட்டார். பொருளாதாரத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றுமே இருக்காது, எடுக்கிறதுங்கிறது தான் இருக்கும். ஸோ நான் ஒரு வேலையில் இருக்கிறாரு, யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், அவங்க மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாக. ஏன்னா பொருளாதாரங்க ரெண்டாம் பாவத்தையும் தொடர்பு கொண்டு ஆறாம் பாவத்தையும் தொடர்பு கொண்டு கூட எட்டு பன்னிரெண்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய அசிங்க அவமானங்களுக்கு அவருக்கு வந்து தெரியாது. அவர் கவலைப்பட மாட்டாருங்கிறதோடு அவர் புரியவே புரியாது, அதை பற்றினா அவர் கவலைப்பட மாட்டார். அவருக்கு மூலபாவத்திலேயே நாலு ஆறு பத்து பன்னிரெண்டு இப்போ வலிமை அடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒன்று ஏழுங்கிறதும் வீக்கன் ஆகிடுச்சு. ஒன்று ஏழுக்கு எதிரான ஆறு பன்னிரெண்டே தொடர்பு கொள்ளுது, நாலு ஆறு பத்து பன்னிரெண்டுக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொள்ளுது. அப்போ மூலபாவங்களில் இருக்கிற அகம்சார்ந்த பாவங்களுக்கு எதிராகவும் புறம்சார்ந்த பாவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறதுனால இவருக்கு எப்போதுமே ஒரு வீடு வண்டி வாகனங்கள் பொருளாதாரம் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் லக்னத்தினுடைய எண்ணங்கள்லையும் சமுதாயத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறதும் அதுவாகவே இருக்கும். நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாகும் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன்லையும் நமக்கு தெரியுது. இன்னும் கூடுதலான பலம் அதிகமாக இருக்கிறது, அது அகம்சார்ந்த விஷயத்துக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது நமக்கு தெரியுது. அடுத்த பதிவில் தொடர்ந்து சார், நன்றி, வணக்கம்.